நல்ல நட்பினால் என்ன நன்மைகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நட்பு பெருக பெருக அது கொடி படர்ந்து விடும், படர்ந்து இருக்கும். அது தக்க சமயத்தில் உதவி, பிள்ளைக்கு திருமணம் உண்டாலும் நட்பு உதவி செய்யும். என்ன சிவன், பொண்ணுக்கு 22 வயசாச்சு, இன்னும் திருமணம் ஆகலை. நல்ல நட்பு பெருக்கி இருந்தால் பொண்ணுக்கு திருமணத்துக்கு பையன் அவனே ஏற்பாடு, நண்பர்களே ஏற்பாடு செய்வார்கள். பையன் இப்போக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இப்போ மன விட்டு பழகி நட்பு பிரித்து வைத்திருக்கிறான் குடும்பத் தலைவன். அப்போ என்ன செய்வார்கள், அப்போ அரசாங்கத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியை பார்த்து பையனுக்கு வேலை வாங்கி வைப்பார்கள். பிரச்சனையெல்லாம் தீரும், நட்பை பெருக்க பெருக்க பிரச்சனை தீரும். அதுவும் புண்ணியவான்கள், ஞானிகள் ஆசி இருந்தால் அதுவும் நடக்கும். அப்போ புண்ணியவான்கள் ஆசி அகத்தீசன் ஆசி இருந்தால் நிச்சயம் நல்ல நட்பு உண்டாகும். மனை விட்டு பேசியிருக்க வேண்டும், இல்லைண்டா அந்த வாய்ப்பு கிடைக்காது. எடுத்து கொண்ட காரியத்தை தடையெல்லாம் ஒன்று பிடிக்கலாம். செயற்கரிய யாவளோ நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவளோ காப்புனா. செய்து கொள்வதற்கு அருமையானது எதுன்னா, எத்தனையோ அருமையான செயல் இருக்கு, எத்தனையோ அரிய செயல்கள், பெரிய செயல்கள். செயற்கரிய செய்து கொள்வதற்கு அருமையான செயல் நட்பு, அதை பெருக்கிக் கொள்ள வேணும். அதுதான் வாழ்க்கைக்கு மிக துணையாக இருக்கும். வெறும் பணம் மட்டும் துணை இருக்க முடியாது, ஒரு எல்லைக்குட்பட்டது தான். அது மனம் பொருந்திய நட்பு இருக்குமேனால் அது இன்னும் பெருமைக்குரியது. ஆக இல்லறத்தானா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தாபனத்தில் போனா இருந்தாலும் சரி, பத்து பல பேரை அன்பு காட்டி குறை இருக்க தான் செய்யும். குணம் நாடி குற்றம் நாடினா குறை இருக்க தான் செய்யும். அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவரோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அன்பு காட்டி அவரோட பிரச்சனை தீர்ந்தால்தான். ஒரு இல்லறத்தான் இருக்கான் என்றால் அவன் பிரச்சனை தீர்க்க வேண்டும், அவர் தக்கசம் உதவி செய்திருக்க வேண்டும், அவன் மனத்தில் வைத்திருப்பான். எந்த வகையிலாவது ஒரு நாட்களில் ஏதேனும் ஒருவருக்கு நன்மை செய்திருந்தால் அது போதகரமாக வந்து பின்னாடி நமக்கு உதவி செய்யும். அப்படி செய்யுதான் நல்லது, இல்லறத்தானுக்கு அவசியம்னு சொல்கிறான். ஞானிகள் சுற்றத்தாறு, இல்லறத்தானுடைய சுற்றத்தார்கள் காலத்துக்கு உட்பட்டவர்கள். ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இருப்பாரோ எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. இவன் சுற்றம் இப்போ பக்தி செலுத்துகிறான். இப்போ நம்ம இல்லறத்தான் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அகத்தீஸ்வரா நந்தீஸ்வரா திருமதேவான் யார்றாது, போன ஜென்மத்தில் பூஜை செய்து வச்சுருப்பான். உண்மை தெரிந்தவன் தான் சொல்வான். அது முற்று பெற்ற முனிவனாக இருக்கிறேன். ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாயுமான சாமிகள், திருஞான சம்பந்தர் போன்ற முதுபுற ஞானிகளை பூஜை செய்திருந்தால்தான் அதுதான் ஜென்ம ஜென்மத்துக்கு வரும், தொடர்ந்து நமக்கு துணையாக இருக்கும். இதுதான் சுற்றம். இல்லை உலக மக்களுடைய சுற்றத்தார்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள்லாம் உள்ள எல்லைக்கு உட்பட்டவர்களே, நல்லபடி இருப்பார்கள், நமக்கு வேண்டியவராக இருப்பார்கள், விபத்துக்குள்ளாகி செத்து விடுவார்கள். ஐயோ போயிட்டானே இவ்வளோ நம்பியிருந்தேன், என்ன செய்வேன். நீ நம்பினவன் அனித்தியமானவன், வேணும் அவனையும் வேணும், இல்லாதத்தானுக்கு அதுவும் வேண்டும். நம்ம சுற்றம் ஞானிகள் சுற்றம், தொண்டர்களுக்குள்ள சுற்றம். இப்போ நம்ம தொண்டன் வந்து தொண்டு செய்கிறான், தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள், தொண்டரை பார்க்குறாரு ஆசா ஞான பண்டிதன், நல்ல பிள்ளைகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.